டுடே வீடியோவில் ஃபோபியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோபியானா என்ன? ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுறது, இல்லைனா அந்த விஷயத்தை நினச்சி அறுவறுப்பு அடையிறது. இந்த நோய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஒரு வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும் சொல்லுவாங்க. இல்லை முதல் பார்க்க போகிற ஃபோபியா என்னன்னா பாத்தோ ஃபோபியா சொல்கிறாங்க. ஃபியர் ஆஃப் டீப் வாட்டர், அதாவது ரொம்ப ஆழமான தண்ணியில் போகும்போது ரொம்பவே பயப்படுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிடியோ போஃபியா சொல்கிறாங்க. டால்ஸ் எல்லாம் பார்த்தாவே ரொம்ப பயப்படுவாங்க சொல்லுவாங்க. அந்த டால்ஸ்லாம் போய் ரொம்ப நைட்டில் வந்து நம்ம பக்கத்தில் தூங்குற மாதிரிலாம் ஃபீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஹோபிடியோ போஃபியா, அதாவது ஃபியர் ஆஃப் ஸ்னேக்ஸ், பாம்புகளை பார்த்தா பயப்படுறது இல்லைன்னா அருவறுப்பாக ஃபீல் பண்ணுறது. எத்தனை பேர் பாம்புகளை பார்த்து பயந்துருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபோர்த் என்னன்றதை பார்த்தீங்கன்னா பாஸ்மோ போஃபியா, ஃபியர் ஆஃப் கோஸ்ட். கோஸ்ட்டை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப அதிசய பிறவிக்கு தான் பயப்படாமல் இருப்பாங்க. நானும் சின்ன வயசில் ரொம்பவே பயந்தேன், நீங்கள் பயந்தீங்களான்றதை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஃபிஃப்த் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஆக்ரோ போஃபியா, ஹைட்டை பார்த்தாலே ரொம்ப பீதி அடைஞ்சிருவாங்க. எல்ஐசிலலாம் இருந்து எட்டி பார்க்க சொன்னால் கண்டிப்பாக நானும் பீதி ஆயிடுவேன், நீங்கள் பீதி ஆடுவீங்களான்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் சிக்ஸ்த் கொல்ரோ போஃபியா, அதாவது ஃபியர் ஆஃப் க்ளோன்ஸ். இந்த க்ளோன் வந்து ஹிட் படத்தில் அந்த சிரிக்கும் போது ஒரு ஃபியரை உண்டாக்கும் பார்த்தீங்கப்பா, ரொம்ப பயந்து போயிருக்கேன். அண்ட் செவன்த் என்னன்றது பார்த்தீங்கன்னா நைட்டோ போஃபியா, அதாவது ஃபியர் ஆஃப் டார்க்னஸ். நைட்டில் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தாலும் சரி, இல்லைனா பகல்லே வந்து ரூமை சாத்திக்கிட்டு இருட்டாக இருந்தாலே ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அண்ட் எய்த் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ போஃபியா, ஃபியர் ஆஃப் தண்டர்ஸ்டோம். தண்டர்ஸ்டோம்லாம் அடித்தா சின்ன வயசுலலாம் நானும் ரொம்பவே பயந்துருக்கேன். அண்ட் தண்டர்ஸ்டோம் அடிக்கும் போது அர்ஜுனாலாம் சொல்லுவாங்க. அண்ட் நைன்த் பொக்ரஸோ போஃபியா, ஃபியர் ஆஃப் கெய்னிங் வெயிட். வெயிட் ஏறுது ஏறுது நினச்சி ரொம்பவே பயந்துருவாங்க, அதனாலேயே அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வெயிட் ஏறிவிடும், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் வந்துடும். ஸோ வெயிட்டை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நீங்களாகவே இருங்க. அண்ட் ஃபைனலி ஃபில்லோ ஃபோபியா, அதாவது ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ண மாட்டாங்கன்றதை தெரிஞ்சால் அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப பயந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த விதமான நோய் அப்படின்றது சொல்லுவாங்க. இது எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு, இப்போ எனக்கு இல்லை. எனவே இந்த மாதிரியான நோய் எத்தனை பேருக்கு இருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ ஆல்.